தொன்மை வாழ்வியல் நேரடி மூன்று நாள் வகுப்பு ஆழியார்ல பொள்ளாச்சி பக்கத்துல. இந்த வகுப்புல குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது கண்டிப்பா நாங்க வருவோங்க. என்ன பாக்குறது பேசுறதுன்னா, இதை கேள்வி கேட்கறதுனா நீங்க கேட்டுக்கலாம். இந்த வகுப்புடைய சிறப்பு என்னன்னா, ட்ரெக்கிங் மலையேற்றம் போறது, அங்க இருக்க வாய்க்காலில் குளிக்கிறது, ஆத்துல குளிக்கிறது, மாட்டு வண்டியில பயணம் பண்றது, டிராக்டர்ல பயணம் பண்றது, டான்ஸ், மண்பானை செய்யறது, பஞ்சகவியம் பஞ்சகவியா தயார் பண்றது, இது போல விவசாயம் சம்பந்தமா, கால்நடை சம்பந்தமா, மாடுகள் சம்பந்தமா, கோழிகள், இயற்கை விவசாயம், உரங்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரே வகுப்பு மூன்று நாள் நேரடி வகுப்பு. நண்பர்களே, தொன்மை வாழ்வியல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நாம் இனிமேல் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே வாய்ப்புள்ள நபர்கள் ஆழியாரில் தொன்மை வாழ்வியல் நேரடி வகுப்பில் வந்து கலந்துக்குங்க. ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த வகுப்பு சாதாரணமாக முதல் மாதிரி வெறும் ஸ்பீச் மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெரியவங்க, குழந்தைங்க, பெண்கள், ஆண்கள் எல்லாருமே வரலாம். மருத்துவர்கள் யார் வேணாலும் வரலாம். ஒரு அருமையான வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை. அதாவது கிராமத்தில் எல்லாரும் சாதாரணமாக செய்கிற விஷயத்த நாம் ஒரு வகுப்பு நடத்துறதுங்கிறது ஆச்சரியமான விஷயங்க. டிராக்டரில் போகிறதுங்கிறது, மாட்டு வண்டியில் போகிறதுங்கிறது, ஆற்றுல குளிக்கிறதுங்கிறது கிராம மக்களுக்கு ஒரு சாதாரண தினமும் நடக்கிற விஷயம். ஆனால் நம்ம அது ஒரு வகுப்பாக வெறுப்பாடு பண்ணி தரையில் நடக்கிறோம் அப்படின்னு, அது ஒரு வெறுங்காலில் நடக்கிறோம், தண்ணியில் குளிக்கிறோம் அப்படின்னு இந்த வகுப்புல எல்லாம் பார்க்கும்போது பல பேர் நாங்கள் வாழ்க்கையில் மாட்டு வண்டியில் போகிறதே இல்லைங்க, வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்க ஒரு வாய்க்காலில் குளித்ததே இல்லைங்க, வாழ்க்கையில் செருப்போடாமல் நடந்ததே இல்லைங்க, இங்கே தாங்க வந்து பண்ணுறாங்க, வாழ்க்கையில் யோகாவே பண்ணதில்லைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நாம் வந்து நமது முன்னோர்கள் வாழ்க்கையிலேருந்து விலகி இருக்கிறோங்கிறது தெரியுதுங்க. வாருங்கள் நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வித்தியாசமான மனிதர்கள் அங்கே வருவாங்க. வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி தொன்மை வாழ்வியல் செப்டம்பர் மாதம் 23, 24, 25 ஆகிய மூன்று நாட்களில் நடைபெறுகிறது. இந்த மூன்று நாட்களில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக வருவேங்க. வாருங்கள், விரைவில் தொன்மை வாழ்வியலில் நாம் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.